நான் உங்க கூட கோயில் தென்னரசு பேசுறேன். இப்ப எங்க இருக்கேன்னா, மீனாட்சிபுரத்துக்கு பக்கத்துல இருக்க ஒரு பெரிய குளத்துலதான் இருக்கோம். அங்க மீனாட்சிபுரம் குழந்தை செல்வங்க எல்லாம் அழகா குளிச்சுக்கிட்டு இருக்கிறத அந்த வீடியோல பாக்குறீங்க. மீனாட்சிபுரம் குழந்தை செல்வங்க எல்லாம் அழகா சொர்க்கடிச்சு ஜாலியா குளிச்சுக்கிட்டு இருக்கிறத அந்த வீடியோல பாக்குறீங்க. நாங்க படிப்புல மட்டும் இல்ல, குளிக்கிறதுலயே ரொம்ப திறமையானவர்கள்னு அவங்க அவங்க திறமையெல்லாம் வெளிக்காட்டுறாங்க. மீனாட்சிபுரம் குழந்தை செல்வங்கள் தான் இந்த குளத்துல குளிச்சுக்கிறாங்க. அவங்க வந்து ரெண்டு நேரம் குளிச்சிருவாங்களா அந்த குளத்துல வந்து. இந்த குளத்துல குளிக்கிறதுக்கு ஜாலியா மனசுக்கு அமைதியா சந்தோஷமா இருக்குன்னு சொல்றாங்க. மீனாட்சிபுரம் குழந்தை செல்வங்கள்லாம் தங்கள் கவலைகளை மறந்து அழகாக குளிச்சுக்கிட்டு இருக்கதா இந்த வீடியோவில் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. தயவுசெய்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வெயில் அதிகமாக இருக்கிற நேரத்தில் இவங்க வந்து ஜாலியாக அந்த குளத்தில் குளிக்கிறதுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அருகில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நோட்டிஃபிகேஷனில் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு வரும். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு பதிலளிக்கிறேன். யூடியூப் பேஜில் கூட கோவில் தென்னரசுன்னு சர்ச் பண்ணிங்கனாலே நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.